ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இன்னைக்கு நம்ம யார பார்க்க போறோம்னா, ஒரு வெள்ளக்காரி காசு தீந்தா வெறுத்து ஓடி போவா. இவ மட்டும் ஒரு வெள்ளக்காரியா இருந்தா ஊர்ல இருக்கிற பாதி பேரோட குறியை கெடுத்துட்டு ஓடி போவா. அவ வெள்ள காவித்து கூட வீடு காத்து நிப்பா. ஆனா இவ வெக்கம், மானம், சூடு, சொருண எல்லாத்தையுமே வித்து விட்டு ஊரை விட்டு ஓடி போவா. எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும், நிலவுக்கும் ஜோடி இல்லை. நிலவுக்கு ஜோடி தானே போய் புரோக்கர் வேலை பாக்குறது? நீங்க தான் பிரபலமான புரோக்கர் ஆச்சு. எழுதிய கவிதைகள் உனை வந்து சேர்ந்திட கவிதைக்கும் கால்கள். நல்லா முட்டை போட்டாக்கு கால் முடிச்ச மாதிரி இருந்துகிட்டு பாட்ட பாரு சீதா. என்ன முடியுமா, சும்மா ஜாலியா ரொமான்ஸ் மூடுல இருக்க ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? மண்ணி சதிக்கும் எனக்கு ஒரு குட்டி குழந்தை பிறக்க போகுது. அது கண்டிப்பா குட்டி குழந்தையா பிறக்க வாய்ப்பு இல்ல மகளே. பச்சை கலர்ல செவ்வாய் கிரகத்து ஏழையன் தான் பிறக்க போகுது. விருந்தாங்க மிருந்தாங்க நீ சிந்து வந்து கொந்துரா. அந்த குழந்தைக்கு பேர் என்ன வைக்கலாம்? அது பொம்பளையா பிறந்தா லோலாய்வி கரெக்டா இருக்கும். ஆம்பளையா பிறந்தா கண்டிப்பா மண்ணி சதிக்கு போலே தான் இருக்கும் அந்த குழந்தையும். சோ பண்ணி சுத்து பயன் வை சரியா? மண்ணி சாதி உன்னால நான் இப்ப இங்க 3 மாசமா இருக்கிறேன். தக்காளி, நீ வேணா 3 மாசம் குளிக்காம இருக்குன்னு மட்டும் சொல்லு, அதை வேணா நம்புறோம். இதெல்லாம் நம்ம நாங்கன்னா சொம்பைங்களா? அப்ப ரெண்டு பேரும் லவ் பண்ணல இப்ப இடைப்பட்ட காலத்துல. என்னது இடைப்பட்ட காலத்துலயா, எப்பவா இருக்கும்? அதான்டா கார்த்தி லவ் பண்றதுக்கு அப்புறம் லவ் பண்ணன. கார்த்திக்கு அப்புறம் காத்து கருப்பு காளியோட தம்பி, அப்புறம் சேலமணி. இந்த மணி சாதிக்கு எந்த சைடுக்கு அப்படி போனா தெரியலையே. ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேரா. அதான் நான் சென்னை ஷூட்டிங் எல்லாம் இருந்தேனே அப்ப. என்னது சென்னையில ஷூட்டிங்கா? ஒருவேளை மண்ணை சாதிக்க நினைச்சு பண்ணி குட்டிங்க கூட குடும்பம் நினைச்சு பழகுது பாயுது. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. அப்ப உனக்கு எனக்கு பாப்பா வந்துருச்சு. பாப்பா வந்துருச்சு, இத நாங்க நம்பணும். இப்ப பாருங்களேன், அந்த புள்ளிக்கு அப்பா மண்ணை சாதிக்குன்னு சொல்றா பாரு. மாதிரி ஒரே ஒரு தடவை கண்ண முடிச்ச பாரு, அப்படியே ஒரே ஒரு தடவை விட்டுச்சு. இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த திவ்யா விசஸ் மன்னிச்சாரு, இந்த காண்டஸ் பொறுத்த வரைக்கும் திவ்யா படத்தை அப்படியே இமிட்டேட் பண்ணி மனுஷன் வீடியோ பண்ணி பொழக்க வாசிக்கிறாப்புல எனக்கே சிரிப்பு தாங்க முடியல. சோ இவன் இந்த மாதிரி ஓவரா பண்றான்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுதுன்னா, அவனை லாக் பண்றதுக்காக இந்த மாதிரி 3 மாசம் கற்போம். அதுக்கு வந்து காரணம் மனுஷன் சொல்லிட்டு சும்மா சீனம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதுதான் நீங்க பாத்துருந்தீங்க வீடியோல. இந்த லூசை திருந்தவே திருந்தாது போல இருக்கு. சோ வழங்கும் போல இந்த வீடியோ கீழே திவ்யா பத்தி நல்லா கழுவி கழுவி ஊத்துங்க. அதே மாதிரி காக்கப்பெரிய சேனல் 50 சப்ஸ்கிரைபர் தொட்டுருச்சு. நான் நினைச்சு கூட பாக்கல, ஏன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சேனல்ல. ஆனா இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் பாக்குறீங்க. அந்த கொஞ்சம் பேரை சேர்ந்து இந்த அளவுக்கு வந்து என்னோட வீடியோ பாத்துறீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு. சோ அதே மாதிரி காக்கப்பெரிய சேனல் யாராச்சும் புது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதே மாதிரி அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க ஓகேங்களா. அண்ட் தென் சீ யூ தட்டா பாபா.